தமிழெல்லாம் யூடியூப் சேனலில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஷ்வாஷ் லிக்விட், பாத்திரம் துலக்கும் திரவம் மற்றும் பாத்திரம் துலக்கும் பொடி, இது ரெண்டுத்தோட செய்முறையை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேற்று துணி துவைக்கும் திரவம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் வந்து சொல்லியிருந்தேன் பாத்திரம் துலக்கும் திரவம் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்த மாதிரி சோப்பு கொட்டையை என்சைம் திரவத்தில் முழுசுமாக நாம் ஊற விடணும், ஒரு நாள் முழுக்க ஊடு விடுங்க. ஊறிய உடனே இந்த மாதிரி கைகளால் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. எவ்வளவு நம்மளால் பிழிஞ்சு எடுக்க முடியுமோ பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அளவு அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் மிக்சிலையும் போட்டு அடித்து வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமான அளவு தான் நான் ஊற வச்சேன் அப்படி, அதனால் நான் இப்போ வந்து கைகளாலே அதை நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். பிழிஞ்சிட்டு அந்த சக்கையை தனியாக எடுத்துக்கோங்க. இதை வெயிலில் காய வச்சு சீயக்காய் அரைக்கிறதுலையும் நாம் பயன்படுத்திக்கலாம், இல்லை பாத்திரம் துலக்கும் பொடி தனியாக அரைக்கிறதுலையும் பயன்படுத்திக்கலாம். இந்த சக்கையை தனியாக பிரித்து எடுத்துருங்க. கிடைக்கிற அந்த திரவம் தான் பாத்திரம் துலக்கும் திரவம். இதுக்கான செய்முறை எல்லாமே ரொம்ப எளிமையானது தான். அதுக்கு பயோ என்சைம் தயாரிப்பு முறை தெரிஞ்சுக்கணும். இதை எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து பாத்திரம் துலக்கும் பொடி. பயோ என்சைம் வீடியோ நேற்று வடிகட்டிருந்தோம் பார்த்தீங்களா, துணி துவைக்கும் திரவம், அதில் என்சைம் வடிகட்டி காமிச்சிருப்பேன். அந்த கிடைச்ச சக்கையை தான் காய வச்சு கொஞ்சம் சீயக்காய் கொஞ்சம் பூந்தி கொட்டை அதையும் சேர்த்து காய வச்சு மில்லில் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். இதுதான் பாத்திரம் துலக்கும் பொடி. இது ரெண்டுத்தோட தயாரிப்புக்குமே பயோ என்சைம் தயாரிப்பு முறை தான் அவசியம். அதுக்கான தயாரிப்பு முறை ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், அதனோட இணைப்பை வந்து வீடியோவோட முடிவில் நான் பாக்ஸில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த லிக்விட் மற்றும் பொடி இது ரெண்டுத்தையும் வச்சு பாத்திரத்தை வந்து எப்படி துலக்கலாம் அப்படின்னு நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. தண்ணியை வந்து கொஞ்சமாக தான் நமக்கு செலவாகுது. இன்னொன்று, நம்ம வந்து நிலத்தடி நீரை வந்து நாம் வந்து பாதுகாக்கிறோம். இப்போ சாதாரண மற்ற பொருட்களை போட்டு நாம் வந்து பாத்திரம் கழுவும் போது அதனோட ரசாயனங்கள் எல்லாம் பூமிக்கு தான் போகுது. அது வந்து பூமியை வந்து மேலும் மேலும் நம்ம மலடாக தான் ஆக்கிட்டுருக்கோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை கொண்டு நாமளே வீட்டில் எல்லாமே தயார் பண்ணிக்கலாம். பாத்திரம் துலக்கும் பொடி, துணி துவைக்கும் பொடி, குளியல் பொடி, சீயக்காய் பொடி, நம்மளால் வீட்டில் என்னென்ன செய்ய முடியுமோ நாம் அதை செஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு லிக்விட் போட்டு பாத்திரம் கழுவி காட்டுறேன் உங்களுக்கு. அதில் வந்து இதை பாத்திரங்களை கழுவி முடிஞ்சால் வெயிலில் காய வச்சு எடுங்க, அது இன்னும் ரொம்ப நல்லது. நான் எப்பயுமே வெயிலில் காய வச்சு தான் பாத்திரங்களை பயன்படுத்துவேன். தண்ணியும் வந்து இதுக்கு வந்து கொஞ்சமாக தான் செலவாகுது. இதை பாருங்கள், நல்லா பிசுக்கு எல்லாம் போகுது, எண்ணெய் பிசுக்கு எல்லாம் நல்லா போகுது. இதில் பாருங்கள், அதை கழுவும் போதே நுரை வந்து நல்லா வருது. அதனால் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க, இந்த பாத்திரம் துலக்கும் பொடி மற்றும் திரவத்தை. இப்போ பொடியை வச்சு எப்படி வந்து பாத்திரம் வந்து கழுவலான்றதை காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் செலவாகுது, நிறைய பொடி கூட தேவைப்படலை, கொஞ்சமான அளவே தான் நான் வந்து எடுக்கிறேன். நல்லா பிசுக்கு போகுது, அழுக்கு போகுது, பாத்திரங்கள் நல்லா வெண்மையாக இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது. இப்போ இந்த பாத்திரம் துலக்கும் பொடியை நீங்களும் வந்து வீட்டிலே செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த முறை மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய முறைகளில் நாம் பாத்திரம் துலக்கும் பொடியை தயார் பண்ணலாம். பூந்தி கொட்டை, சீயக்காய், எலுமிச்சை தோள்கள், சாத்துக்குடி தோல், கமலாப்பழத்தோள்கள் இதெல்லாம் காய வச்சு அதையும் நாம் அரைச்சி எடுத்து அந்த மாதிரியும் நீங்கள் பாத்திரம் துலக்கும் பொடியை தயார் பண்ணலாம். எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கிற பொருட்களை வச்சு எதை இதில் செய்ய முடியுமோ நீங்கள் செய்யலாம். மா இலை, நார்த்த இலை, எலுமிச்சை இலை இதெல்லாமும் காய வச்சு பாத்திரம் துலக்கும் பொடியில் கூட பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு பக்கத்தில் என்ன மாதிரி மூலிகைகள் கிடைக்குதோ அதையும் வந்து எலுமிச்சை, பூந்திக்கொட்டை, சீயக்காய் பொடியோடு சேர்த்து தயார் பண்ணலாம். இதுதான் பாத்திரம் துலக்கும் பொடி மற்றும் திரவத்தோட செய்முறை. நீ ஏற்கனவே நம்ம சேனலில் பாத்திரம் துலக்கும் பொடி தயாரிக்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பயோ என்சைம் தயாரிப்பு முறை, துணி துவைக்கும் திரவம் தயாரிப்பு முறை இதெல்லாமும் போட்டிருக்கேன். அதனோட இணைப்பை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எல்லாத்தையும் போய் பாருங்கள், இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் மிகவும் நன்றி.